முழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால், விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரியே. பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும், உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது. தரியலர்த்தம் புறமொன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. இன்னைக்கு இந்த 51 சக்தி பீடத்தில் 44 சக்தி பீடமாக ஹரித்வார் மாயாபுரி ஸ்ரீ மானச தெய்வம் பற்றி பார்க்க போகிறோம். ஹிமாச்சலத்தில் பல மைல்கள் கடந்து கங்கை நதி சமவெளியில் பாயிற இடம் இது. இங்கு கங்கையே அம்பிகையாக வணங்கப்படுகிறாள். மலை மீது ஸ்ரீ மானசாதேவிக்கு கோயில் உண்டு. இது ஜாலாங்கிற பீடம் ஆகும். இங்கு அம்பாள் மாயாதேவி, மானசாதேவி கோயில் மற்றும் சண்டிதேவி கோயிலுடன் மூன்றையும் நிறைவு செய்கிறாள் அம்பிகை. இது முக்கோண கோயிலாக கருதப்படுகிறது. ஹரித்வாரில் சார்தாம் யாத்திரையின் போது இந்த மூன்று கோயில்களையும் தரிசனம் செய்வதை தவறவிடவே கூடாது. இந்த மூன்று பெண் தெய்வங்களில் மாயாதேவி புனிதத்தின் உச்சம் என்று கருதப்படுகிறாள். கோயிலில் உள்ள அம்மன் சக்தி வடிவில் தெய்வீக அவதாரமாக விளங்குகிறாள். இங்கு தேவிக்கு தலையும் நான்கு கரங்களும் உள்ளன. இந்த தேவியின் நினைவாக முன்பு ஹரித்வார் மாயாபுரி என்று அழைக்கப்பட்டது. இப்போ கோவில் இருக்கும் இந்த இடத்துல அன்னையோட தொப்புள் மற்றும் இதயம் வீழ்ந்ததாக கருதப்படுகிறது. இது இந்தியாவில் உள்ள 51 புனித சித்தப்பீடங்களில் ஒன்றாகும். ஹரித்வாரில் மூன்று சித்தப்பீடங்கள் இருக்கின்றன. மற்ற இரண்டு சண்டிதேவி கோயில் மற்றும் மானசாதேவி கோயில் ஆகும். இந்த கோயிலின் வரலாறு 11 நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கு. இது இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தில் மகத்தான மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதா இருக்கு. அடுத்ததாக நம்ம சண்டிதேவி கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஹரித்வாரில் உள்ள புகழ்பெற்ற ஹார்கி பௌரியில இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சண்டிதேவி கோயில் இருக்கு. சண்டிதேவி ஹரித்வாரோட கிழக்கே தலைவியாக கருதப்படுகிறாள். சண்டிதேவி கோயிலுக்கு செல்லாமல் ஹரித்வாருக்கு போயிட்டு வந்தா அந்த யாத்திரை முழுமையடையாது அப்படின்னு யாத்திரிகர்கள்லாம் நம்புறா. அடுத்ததாக நம்ம மானசாதேவி கோயில் பற்றி பார்க்க போகிறோம். ஹர்கே பௌரியிலேருந்து அந்த இடத்துலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் மலையின் உச்சியில் கோயில் அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு படிக்கட்டில் போகிறா. சிலர் கோயிலுக்கு செல்ல கேபிள் கார் வசதியும் இங்கு உண்டு. நமது இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்கு வந்து அம்பிகையை வணங்கி அவளுடைய அருமையான ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். இதே போன்று கர்வால் இமயமலை கோவில் பற்றி பார்க்கலாம். இது அந்த இந்த முக்கோண கோவிலுக்கு நேராக இருக்கக்கூடிய இடம். இது என்ன ஹரித்வார் வரைக்கும் போயிட்டு இந்த கோயில்களையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். குஞ்சாபுரி தேவி, சந்தன்பதன் மற்றும் சந்த்கந்தா தேவியுடன் இணைந்து அம்பாள் முக்கோணத்தை நிறைவு செய்கிறாள். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மூன்று கோயில்களையும் கண்டிப்பாக நாம் தரிசிக்க வேண்டும். ஏன் இந்த கோயில்களை பற்றி இங்கே சொல்கிறோன்னா, ஹரித்வாரிலிருந்து இந்த கோயில்கள் ரொம்ப அருகில் இருக்குது, அதனால தான் பார்க்குறோம். சந்திரபாதானி கோவில் மலை உச்சியில் கடல் மட்டத்திலேருந்து 2277 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. தேவப்பிரயாக் மற்றும் பிரதாப் நகர் தாலுக்காவுக்கு இடையே உள்ள எல்லையை இந்த கோயிலிடம் குறிக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கர்வால் பகுதி முழுவதும் இந்த கோயில் மிகவும் ரொம்ப பிரசித்தமானது. இது பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் உள்ள தேவப்பிரயாக் நகரத்தில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சதிதேவியோட உடலின் மேல் பகுதி மற்றும் அவளது ஆயுதங்களும் இங்கே விழுந்ததா என்று புராணங்கள் சொல்கிறது. இதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏராளமான திருசூலம் மற்றும் சில சிலைகள்லாம் கிடைக்கிறது. சுர்கந்தா தேவி கோயில் அடுத்தது. கர்வால் இமயமலையில் உள்ள பிரபலமான மலைவாசஸ்தலமான கடைசலுக்கு அருகில் அமைந்துள்ளது சுர்கந்தா தேவி கோயில். இந்த கோயில் கடல் மட்டத்திலேருந்து சுமார் 2756 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது மேலும் தனோல்டி மற்றும் சம்பா போன்ற பிரபலமான மலைவாசஸ்தலங்கள்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. புராண கதையின்படி சதிதேவியோட தலை இந்த சிறப்பு வாய்ந்த இடத்துல விழுந்ததாக கூறப்படுறது. அதனாலேயே இந்த இடத்துக்கு சுர்கந்தா தேவி அல்லது சிர்கண்டா தேவின்னு அழைக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது
குஞ்சாபுரி கோவில். குஞ்சாபுரி கோயில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க புனித சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இது ரிஷிகேஷிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் கங்கோத்ரி நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1665 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் காலை நேரத்தில் சூரிய உதயத்தின் போது நமக்கு அப்படியே மூச்சடைக்கிற மாதிரி காட்சிகள் அப்படியே ரொம்ப அருமையாக பார்க்க முடியும். ரிஷிகேஷ்க்கு அருகுள்ள இமயமலையின் சிகரங்களோட அழகிய காட்சிகளையும் இது வழங்குறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கங்காதேவி இங்கே சமவெளியில் பாயிறான்னு. அதனாலேயே இங்கே கங்கை ஆர்த்தி ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. விளக்கெல்லாம் ஏற்றி சாயங்கால வெளியில் இந்த கங்கை நதியில் மிதக்க விடுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இங்கே சாயங்காலத்தில் வந்து அந்த ஆர்த்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. ஹரித்வார்லேருந்து பக்கத்திலேயே யாக குண்ட அமைப்பு இருக்குது. சிவபெருமான் தாட்சாயணியை தலைக்கு மேலே தூக்கி ருத்ரதாண்டவம் ஆடுறது போல எல்லாம் மிக அழகான சித்தரிக்கப்பட்டிருக்கு. இங்கே தக்ஷனுக்கு தனியாக ஒரு கோவில் இருக்குது. இங்கே தான் பாரத மாதா கோவில் கூட இருக்குது. ருத்ராட்ச மரங்கள் இங்கே நிறைய இருக்குது. ஆதிசங்கர பகவத் பாதாள் பராசக்தியை பற்றி சொல்லும்போது, ஆதிசக்தி நாயகியே, உன் விழிகளில் தோன்றும் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு என்ற மூன்று நிறங்களும் மூன்று நதிகளாக பெருக்கெடுக்கின்றன. அவை மேற்கில் செல்லும் சோனை நதியும், கிழக்கில் செல்லும் வெண்மை நிறம் பொருந்திய கங்கா நதியும், அதே கிழக்கில் செல்லும் கரிய நிறம் பொருந்திய யமுனை நதியும் ஆகும். இந்த நதிகளால் என்ன பயன் என்று பார்த்தால், காமம், வெகுளி, மயக்கம் என்கின்ற மும்மலங்களையும் மக்கள் அந்த நதிகளின் சங்கமத்தில் மூழ்கி எழுந்து விடுவதால் அந்த மும்மலமும் நீங்கி புனிதமாவார்கள் என்பதற்காகவே அந்த சங்கமத்தை மக்களின் நலம் கருதி நீ அமைத்திருக்கிறாய் என்றே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பேர்பட்ட கோவிலெல்லாம் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மன திருப்தி கிடைக்கிறது. சாதாரணமாக வெறும் உல்லாச சுற்றுலா போகிறது அதுன்றது விட கூட இந்த மாதிரி கோவில் சார்ந்து போகும்போது இது சிறந்த மலைவாசஸ்தலமாகவும் இருக்குது. நம்ம குடும்பத்தோடு போகும்போது பெரியவாளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது, குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, நமக்கு வந்து புது புது இடங்களை பார்த்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது. இந்த இடத்துல இத்தோட ஹரித்வார் பீடத்தை நிறைவு செய்துக்கிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.